வண்ணம் கொண்ட வெண்ணிலவை வானமிட்டு வாராயோ. விண்ணிலே பார்த்து இல்லை, உன்னை தொடைய அணி இல்லை. இது நம்ம எல்லாரும் எத்தனையோ தடவை கேட்டு ரசிக்கிறதுக்காக அவர் பாடின பாட்டா இவ்வளவு நாள் நம்ம கேட்டுருந்தோம். அவருக்காக நம்ம பாடுற பாட்டா இது மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனையோ முறை கேட்டிருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவரோட பாட்டு கேட்காம நம்ம கடந்து வந்திருக்கவே முடியாது. இது வரைக்கும் கேட்ட பாட்டெல்லாம் இப்போ வேற அர்த்தம் கொடுக்குது. எனக்கு அவர் பாடின பாட்டு எங்கேயோ எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ எனக்கு அவர் பாட்டு பாடியிருந்தார், நான் போகிறேன் மேலே மேலே. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் சாங். இப்போ கேட்கும்போது அது வேற ஒரு அர்த்தம் கொடுக்குது. நான் போகிறேன் மேலே மேலே, பூலோகமே காலின் கீழே. அவர் கால் கீழே தான் இன்னைக்கு பூலோகமே அழுதுட்டு இருக்கு. விண்மீன்களின் கூட்டம் என் மேலேன்னு அங்கே நிறைய அழுதுட்டேன் நான். இப்போ அவரோட வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணுற ஒரு மூடில் தான் நான் இருக்கேன். இது வரைக்கும் எப்படி ஒரு நாள் கூட அவர் பாட்டு இல்லாமல் நம்ம வந்தது இல்லையோ, அது மாதிரி நம்ம வாழ்நாள் பூரா கேட்கறதுக்கு அவ்வளோ அழகான பொக்கிஷங்களை நமக்கு அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு பாடகராக அவரோட சாதனையை கண்டிப்பாக யாரும் மேட்ச் பண்ணவே முடியாது. ஆனால் ஒரு மனுஷனாக அவருடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட 50 வருஷம் இந்த போட்டி பொறாமை இது எல்லாம், வெற்றி தோல்வி இது எல்லாமே ஒருத்தருடைய பார்வையை, ஒருத்தர் மேலே நம்ம பார்க்குற பார்வை இல்லை வெற்றி தோல்வியை வச்சு அவங்களுக்கு மற்றவங்க மேலே இருக்கிற பார்வை எல்லாமே மாறக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்தோம். இவ்வளோ பேரோட வாழ்க்கையை அவர் தொட முடியும், இவ்வளோ பேரோட மனசில் அவர் இப்படி ஒரு இடத்த பிடிக்க முடியும்னா என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அதை செலிப்ரேட் பண்ணுறத விட இந்த தருணத்தில் வேற என்ன நம்ம அவருக்கு நம்ம திரும்ப கொடுத்துட முடியும்? நான் யோசிக்கிறேன், எனக்கு ஒரு கடைசி நாள்னு ஒன்று வரும்போது அவர் வாழ்ந்த மாதிரி வாழ்க்கையில் எங்கேயுமே யாரையுமே ஹர்ட் பண்ண முடியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அதை விட அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கவே முடியாது. நிறைய பேசணும், ஆனால் நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கு. நான் பர்சனலாக அவர்கிட்ட சொன்னாலும் திரும்பவும் இந்த மேடையில் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். முதலாளி, ஹி வாஸ் ஆல்வேஸ் ப்ரௌட் அபவுட் யூ. யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரூவ் எனி திங் டு எனிபடி. அண்ட் ஐ என்வி யூ, யுவர் எஸ்பிபி சன், அண்ட் தட்ஸ் த பிகெஸ்ட் கிஃப்ட். எப்பவும் நம்ம மனசுலையும் நம்ம வாழ்க்கையிலையும் எஸ்பிபி சார் இருப்பார். இப்போ அப்படி தானே இருக்கார். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ரேடியோ, டிவி, எங்கே திறந்தாலும் எஸ்பிபி சார் தான் இருக்கார். ஹீஸ் லைக் கடவுள் மாதிரி ஆம்னி பிரசண்ட்டாக எல்லா இடத்துலையும் இருக்கார். இதே மாதிரி எப்பவுமே நம்ம மனசில் இருப்பார். நம்ம எல்லாருக்கும் உயிரில் கலந்த ஒரு உறவு தான் எஸ்பிபி. நன்றி. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.